சமீபத்தில் விக்ரம் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் படம் குறித்த பல சுவாரஸ்ய தகவல்களை லோகேஷ் பகிர்ந்து வருகிறார். அதன்படி விக்ரம் திரைப்படம் வெளியாகும் முன்பே அப்படத்தில் டிஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் படத்தில் அதுபோன்ற காட்சிகள் இடம்பெறவில்லை. இதனிடையே தற்போது இந்த விஷயம் குறித்து பேசியுள்ள லோகேஷ், விக்ரம் படத்தில் டிஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தி கமலை இளமையாக காட்டும் காட்சிகள் இடம்பெற்றதாகவும், அந்த பணி முடிய தாமதமானதால் அதை படத்தில் பயன்படுத்த முடியவில்லை, மேலும் 6 மாதங்களுக்கு பிறகு அதனை எக்ஸ்க்ளூசிவ் காட்சியாக வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.